அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்று மாசில்லா குழந்தைகள் தினம். மத்திய நற்செய்தி நூல் பிரிவு 2 இறை சொற்றொடர்கள் 13 முதல் 18 முடிய. அன்பார்ந்தவர்களே, அன்னையான் திரு அவை இன்று மாசில்லா குழந்தைகள் செய்த தியாகத்தை நினைவு கூறுகின்றது. யார் இந்த மாசில்லா குழந்தைகள்? திரு அவை இவர்களுக்கு விழா எடுக்க காரணம் என்ன? இவர்கள் பச்சிளம் குழந்தைகள், ஆனால் கடவுளின் போர் வீரர்களில் முதல் வரிசையில் நின்றவர்கள். நன்மை தீமை அறியாத வயதில் தங்கள் உயிரை மீட்பதற்காக தியாகம் செய்தவர்கள். கிறிஸ்துவுக்காக சாட்சியம் பகர்ந்த முதல் மறைசாட்சிகள். ஏரோது என்ற அரசன் யூதா நாட்டை ஆட்சி செய்து வந்த காலத்தில் நம் மீட்ப பெத்லகேம் என்ற ஊரிலே பிறந்தார். அப்போது விவிலியத்தில் நாம் பார்ப்பது போன்று இந்த செய்தி முதலில் இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டது, இரண்டாவது கீழ்த்திசையில் இருந்த ஞானிகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இந்த ஞானிகள் யூதர் அல்லாதவர்கள், இங்குள்ள அரசியல் சூழ்நிலைகளை சரியாக அறியாதவர்கள். எனவே பிறந்திருக்கிறவ யூதர்கள் அரசன் என்றதும் அவர் ஒரு அரச குடும்பத்திலே இருப்பார் என்று நினைத்து அரண்மனை பகுதியிலே சென்று யூதர்களின் அரசனாக பிறந்திருக்கும் குழந்தை எங்கே, நாங்கள் அவரை வணங்க வந்தோம் என்று கூறி விசாரித்தன. இதை கேள்விப்பட்ட ஏரோது திகிலுற்றான். ஏனெனில் ஏரோது கொடுமையான ஆட்சி செய்தவன், பதவி வெறி பிடித்தவன். தன் பதவிக்கு யாரேனும் போட்டியாக வருவார்கள் என்று சிறிதளவு சந்தேகம் வந்தாலும் அவர்களை தீர்த்து கட்டிவிடுவான். இவ்வாறு கிமு 35 ஆம் ஆண்டு தன்னுடைய மைத்துனரை எரிகோவில் உள்ள குளத்தில் மூழ்கடித்து கொல்லப்பட்ட உத்தரவிட்டான். கிமு 34 தன் சகோதரன் ஜோசப் என்பவரை கொலை செய்தான். கிமு 29 அவனுடைய மனைவியை கொலை செய்தான். அடுத்து சில மாதங்களில் தன் மாமியாரையும் தான் ஈன்றெடுத்த 2 மகன்களையும் கொன்றான். பதவி வேறி பிடித்து அளவில்லாத அநீதியையும் அக்கிரமத்தையும் செய்து வந்த அவனுக்கு யூதர்களின் அரசன் பிறந்திருக்கிறார் என்ற செய்தி திகிலடைய செய்தது என்பதில் ஆச்சரியமில்லை. இறையாட்சியை நிறுவ தன்னுடைய ஆட்சியும் ஆண்டவர் பிடுங்கி விடுவார் என்று திகில் அடைந்தான். எனவே குழந்தையை பற்றிய விவரத்தை கேட்டு ஞானிகளிடம் யூதரின் அரசரை வணங்கியுடன் மீண்டு வந்து கூறும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் அவர்களோ கடவுளால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக திரும்பிச் சென்றனர். ஏமாற்றம் அடைந்த ஏரோது மிகுந்த கோபம் அடைந்து பெத்லகேம் மற்றும் சுற்றுப்புறங்களில் இருக்கும் 2 வயதுக்குட்பட்ட அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொல்ல உத்தரவிட்டான். ஆனால் கடவுளால் எச்சரிக்கப்பட்டு இவன் உத்தரவிடுவதற்கு முன்பே திருக்குடும்பம் எகிப்தை சென்று அடைந்திருந்தது. இவ்வாறு கொலை செய்யப்பட்டவர்கள் ஏறக்குறைய 20 முதல் 30 குழந்தைகள் வரை இருக்கலாம். ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது, ஒரே புலம்பலும் பேரழுகையுமாய் இருக்கிறது. ராகையில் தன் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார். ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார். ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்ற இறைவாக்கிய இறைமையா உரைத்தது நிறைவேறியது என்று இன்றைய நற்செய்தி கூறுகிறது. ராமா என்பது ராகையில் புதைக்கப்பட்ட இடம். யாக்கோவ் மிகவும் நேசித்தது இந்த ராகையிலே தான். யோசேப்பு பெஞ்சமின் என்ற இருவரையும் பெற்றெடுத்த அவர் தனது 2வது பிரசவ வேதனையில் தன் உயிரை இழந்தார். தான் நேசித்த அவருக்காக யாக்கோபு அவர் கல்லறை மீது ஒரு நினைவு தூணை கட்டினார். காலங்கள் கடந்தாலும்
இஸ்ரவேல் மக்கள் தாக்கேலை மிகவும் நேசித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றும் வளர்ந்து முதிர்ந்த நமது குழந்தைகள் விளையாட்டு பொருட்களாகவே இருக்கின்றார்கள். குழந்தைகளை அளவைத்து பார்த்து மகிழும் பல இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இயேசு கூறுகிறார், குழந்தைகளைப் போல் மாறாவிடில் விண்ணரசில் நுழைய முடியாது. குழந்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் குழந்தையாக மாறுவது எப்படி? குழந்தையாக மாறாவிடில் விண்ணரசில் நுழைவது எப்படி? குழந்தையாக இருந்தால் அவர்களுக்கும் நம்மை போன்ற மனித உரிமையும் மனித மரியாதையும் கொண்டிருக்கிறார்கள். மனித நேயத்தை குழந்தைகளுக்கு காண்பிப்போம், மதிப்போம். அவர்களின் வளர்ச்சியை அளிக்கும் இருள் வாழ்வை விட்டு குழந்தைகளை அன்பு செய்யும், மதிக்கும், ஊக்கப்படுத்தும் நல்ல உள்ளங்களாய் ஒளியில் நடப்போம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் குழந்தைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? குழந்தைகளுக்கு எதிரான செயல்களை வன்மையாக கண்டிக்கின்றேனா? குழந்தைகளிடம் காணும் சிறந்த பண்புகளை ஊக்கப்படுத்துகின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் குழந்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கவும், குழந்தைகளுக்கு எதிரான செயல்களை வன்மையாக கண்டிக்கவும், குழந்தைகளிடம் காணப்படும் சிறந்த செயல்களை பண்புகளை ஊக்கப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன்.